குட் மார்னிங், வெல்கம் டு பெருமாள் அட்வைஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ நிஃப்டி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, பியூர்லி பேஸ்ட் ஆன் சார்ட்ஸ் அண்ட் அதர் அனாலிட்டிக்ஸ். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இது நிஃப்டி ஒரு பிளாங்க் சார்ட்டு. ஓகே, இங்கே இங்கேருந்து ஒரு ரேலி டவுன் அண்ட் விட் வெண்ட் அப் பண்ணிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்கணுன்னாக்க, ஃபஸ்ட்டு இது எஜுகேஷனல் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன் இது. ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆசிலேட் ஆயிருக்கு. இது ஃபஸ்ட்டு இங்கே பிரேக் பண்ண முடியல, பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகலை, அப்புறம் டெசிசிவாக ஒரு பிரேக் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு தூரம் கீழே வந்திருக்கு. இப்போது கண்டினியூஸாக அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேலே தான் போயிருக்கு. திரும்பி வந்தப்போ கூட இந்த லைன் கிட்டே வரலை. ஓகே, இந்த லைன் கிட்டே வரலை. இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கலாம் ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா மார்ச் கூட ஒரு 1 வீக் பாஸ் ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நவ் இப்போ என்னன்னாக்கா இந்த இந்த மாதிரி இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவில் பிரேக் ஆனால் தான் நம்ம பயப்படணும். 9116 லோ பிரேக் ஆனால் தான் பயப்படணும். ரெண்டாவது வந்து ஆப்ஷன் டேட்டா பிரகாரம் 9000 to 10000 தான் ரேஞ்ச் காட்டுது. ஓகே, ஸோ 9000 to 10000 தான் ரேஞ்ச் இந்த மாதம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் டேட்டா அந்த மாதிரி ரேஞ்ச் காட்டும் போது அது ரெண்டுமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் வந்து ஆஸ் பர் ஆப்ஷன் டேட்டா 9000 கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. மார்க்கெட்டில் எதுவுமே கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. ஒரு நம்ம வி கேன் ஒன்லி கம் டு அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த டேட்டா அவைலபிள். மார்க்கெட்டில் நம்ம விஷ்ஃபுல் திங்கிங்கே கிடையாது. எனக்கு மார்க்கெட் கீழே போனோன்னா கீழே போவோம், அது மாதிரி நடக்கவே நடக்காது. ஆனால் அது ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ ஓகே, ஸோ இது ஒரு கிளீனாக இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஈஸி. இந்த ஹை பிரேக், இந்த ஹை பிரேக் ஆனப்புறம் புல்லிஷ் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் டெக்னிக்கல்ஸ்லேயே கீழே லோ வந்துகிட்டே இருக்குது, ஒரு ஹை லோயர் லோ. இந்த லோ பிரேக் பண்ணாமல் ஒரு லோ ஃப்ராம் ஆகி இங்கேருந்து டேக் ஆஃப் ஆனாலே அதுவே வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்சிங் தான். அதோட கன்ஃபர்மேஷன் இந்த ஹைக்கு மேலே போனது. ஓகே, நிறைய தூரம் ஹைக்கு போய் கீழே டெஸ்ட் பண்ணோம். இங்கே வந்து ஒரு தூரம் டெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே இன்னும் டெஸ்ட் பண்ண கூட ட்ரை பண்ணல. நிறைய பேட் நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து அப்படியே ஹேங் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது வந்து டெய்லி சார்ட்டில், இன்னும் வீக்லி சார்ட்டில் தான் தெரியாத பார்க்கலாம். பாருங்கள் மேஜிக் மாதிரி இருக்குது. பாருங்கள் வீக்லி சார்ட்டில் பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு லோ, இப்போ சப்போஸ் இந்த லோவிலேருந்து இந்த ஹை போயிருக்குனாக்கா இந்த லோ வயலேட் ஆனால் வீக் ஆகிடும், பயங்கர வீக் ஆகணும். இந்த இடத்துல வந்து வீக் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி நீங்கள் அது வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 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 இது ஸோ இந்த இந்த லோ இந்த 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 லோ வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னா, நம்ம இப்போ இது ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். நிஃப்டி எங்கே வரும்ன்றது எங்கெல்லாம் நிற்கலாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பழைய வீடியோ இருக்குது, ஆனால் என்ன எந்த வீடியோன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணி இது ஸோ இது இது பிரேக் ஆகலை. இது பிரேக் ஆகிருந்ததுனாக்கா எல்லோரும் இது பிரேக் ஆகிட்டு கீழே போயிருந்து இதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பிரேக் ஆகாமல் ஆனால் இந்த லோ பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகிடுது. ஓகே, நல்ல இட்ஸ் குட் கேண்டில், இது நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் இது ஹோல்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ இது இதுக்கப்புறம் இது ஒரு இப்போ என்ன பண்ணால் இது ஒரு சப்போர்ட் ஆகிடுது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். டெய்லி சார்ட்டில் பார்த்தாக்க இப்போ ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ரெசிஸ்டன்ஸ் எங்கே வரலான்னாக்கா ஸோ இப்போ ஏன்னா இப்போ இந்த ரெண்டு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு லோ அப்போ இங்கேயே கூட இந்த அது மாதிரி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இந்த லைன் மேலே தான் இங்கே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் இந்த ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது 9920 ரேஞ்சு. இது பிரேக் ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன போகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது பிரேக் ஆச்சுன்னா இந்த லோ தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இது வந்து இது நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது மந்த்லியில் இருந்தால் தெரியாத பார்க்கலாம். மந்த்லியில் வந்து இதுதான் இது ஒரு ஓகே, இது ஒரு சப்போர்ட். அது இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இங்கே ரெண்டு தடவை இருப்பாரு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இடிச்சு விழுந்துருக்கு. இது ரெண்டு ஹை பிரேக் ஆன அப்புறம் தான் இங்கேருந்து பெரிய ரேலி இருக்குது. ஸோ அதனால்
இந்த ஹை 9119 வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்யூச்சரில். ஏன்னா இது வந்து ஒரு இதுக்கு மேலே டிஸ்பிளே க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த லோ பாருங்கள் 9116, ஓகே 9116. இந்த ஹை வந்து 8968. இந்த ஹை 9119, ஓகே. ஸோ 9116லேருந்து மேலே போயிருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸோட மேலே, இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மேலே தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த லோ 9116 அந்த இந்த 9043 என்ன 9043 யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 9038 தான் அந்த ஃபிபொனாச்சி ஃபஸ்ட்டு ரேலியோட ஹை, ஓகே. இது உங்களுக்கு கிளியர், இது வந்து எஜுகேஷனல் வீடியோ. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் பொருள் புரிகிற மாதிரி இருக்கும். குவார்ட்டர்லி போகலாமா? வேணா குவார்ட்டர்லியில் ஒன்றும் தெரியல, நத்திங் இஸ் விசிபிள். இது இங்கே தான் போயிருக்கு. ஸோ நம்ம இது வந்து, ஸோ இது வந்து ஓகே, இது ஒன்று ஆச்சுங்களா. இப்போது நம்ம வந்து வீக்லி பார்த்தப்போ என்ன, அது ஒன்று பார்த்தோம். நம்ம வீக்லி பார்த்தப்போ இந்த லோ வந்து இந்த 2016 லோ, ஓகே. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ இந்த இந்த இது இந்த லோ ஃபார்ம் ஆனப்போ நம்ம பிஇ நம்ம பார்க்கலாம். 2016 இந்த லோ வந்து ஃபஸ்ட் ரெண்டு லைன் பாருங்கள், ஓகே. ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் பாருங்கள், 2006 லோ, அதாவது 2015 கரெக்ஷன் ஆகி கரெக்ஷனாக இந்த இடத்துல இங்கே தான் டேக் ஆஃப் ஆச்சு. பிஇ பாருங்கள், 18.85, 18.98, ஓகே. 18.85 பிஇயில் வந்து ஒரு அட்ராக்டிவ் வேல்யூஷனாக கருதியிருக்காங்க. அப்போது இது வந்து நம்ம இது ஃபண்டமெண்டல்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 18.85 பிஇ வந்து அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்ம பிஇ ஆல் டைம் ஹை போனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, இது நம்ம அதுக்கு நான் வரேன். இப்போ எதுவும் இது முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 23.3, 24.3, 7801, 7610 இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோ, இந்த லோ தான் நம்ம ஆல் டைம் பாட்டம், ஓகே. இந்த லோ ஃபார்ம் பண்ணி கீழே க்ளோஸ் ஆனப்போ 17.6 பி இஸ் வெரி அட்ராக்டிவ், ஓகே. இது பாருங்கள், 17.1 இந்த பிஇ அட்ராக்டிவ். அங்கேருந்து தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு மார்க்கெட், அங்கேருந்து மேலே போயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஃபண்டமெண்டலி இட்ஸ் எ உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்கணுன்னாக்கா, ரொம்ப மார்க்கெட் வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும். இப்போ நான் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஃபுல் டைமாக மார்க்கெட்டில் இருந்துச்சு, 2006 சாரி 14 இயர்ஸாக. அப்போ என்ன எங்களுக்கு பொறுத்த என்ன தோணுனாக்கா, மார்க்கெட்ஸ் மூவ் ஃப்ரம் ஹை வேல்யூவேஷன் டு லோ வேல்யூவேஷன், ஓகே. ஹை வேல்யூவேஷன் வந்து 28-29 பிஇ, லோ வேல்யூவேஷன் வந்து நம்ம இந்த 17-18 இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஹை வேல்யூவேஷன் நெக்ஸ்ட் டைம் 29 போகும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 18லலாம் நம்ம வந்து 18 திருப்பி வந்து திருப்பி வாங்கணும். நம்ம என்ன ஆகும்னா, பட் ஆனால் மார்க்கெட் ஹையில் இருக்கும்போது எல்லா குட் நியூஸும் கொடுத்து நம்மளை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. மார்க்கெட் லோவில் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே பேட் நியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க, ஓகே. ஸோ மார்க்கெட் உண்மையிலே ஆக்சுவலாக நிதர்சனமான உண்மை என்னென்னாக்கா, இண்டெக்ஸ் வந்து இட் மூவ்ஸ் ஃப்ரம் அட்ராக்டிவ் வேல்யூவேஷன், தட் இஸ் டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், ஆர் சீப்புன்னு சொல்ல மாட்டேன், சீப் வேல்யூவேஷன் டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7500 வந்து சீப் வேல்யூவேஷன், 12,439 வந்து அட்ராக்டிவ் வாஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், ஓகே. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பேஸிஸில் நம்ம பார்த்தோம்னாக்கா மார்க்கெட்ஸ் ஆர் அட்ராக்டிவ் அண்ட் பையிங் இஸ் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட். அதனால் எல்லாம் இல்லைன்னா வந்து எந்த ஸ்டாக்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்ததுனாக்கா, நீங்கள் வந்து இறங்குது வாங்கினே இருந்தீங்கனாக்கா அடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டாக்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரணும். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஸ்டாக் ஆர்டரில் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஓகே, பர்ஜர் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம், அது ஈஸியாக இருக்கும். பர்ஜர் பெயிண்ட்ஸ் அப்படி ஸ்லைட்லி டிவியேட்டிங், ஐம் சாரி, பிகாஸ்
No, not the stock. Okay, anyway. So let's stick to Nifty. So அதனால வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் வி ஆர் புலிஷ் அந்த மார்க்கெட். நம்மளுடைய வியூனாக இந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த ரேஞ்ச் குட் பி 9000 இப்போது 9000 டு 290,500 இருக்க வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். ஒரு ரேஞ்ச் என்ன இதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேஞ்ச் வந்து இட் ஷோஸ் 9000 to 10000 தான். ஸோ தேர் இஸ் நோ மேஜர் சேஞ்ச். அதனால் நெக்ஸ்ட் மேஜர் மூவ் எப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னாங்க நம்ம நெக்ஸ்ட் ரிசல்ட் வரும்போது தான் நினைக்கிறேன். அதாவது அதனால் நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதர் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் ஜூலை செகண்ட் தேர்ட் வீக்லேருந்து ஒரு டேக் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போதைக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் அப்சைட் தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் குட் நியூஸ். நத்திங் மோர் டு ஆட். ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இட்ஸ் எ குட் நல்ல வீடியோனா நம்ம விச் இட்ஸ் வெரி ஜென்யூன். இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் சேனல். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட்.